தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் சகோதரர் அருண்குமார் பேசுகிறேன். ஸோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல மறைமுக ஸ்தானத்தில் சகடையாக சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 15 2024 பிப்ரவரி மாதம் 11 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 26 நாட்கள் ஒரு 116 நாள் உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு வக்ரத்தில் ரிவர்ஸில் வரார். தனுசு ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் வர்றது ஒரு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆறாவது இடம்ன்றது மறைமுகமான எதிர்ப்பு, சத்துரு, கடன் அல்லது உடல் நலத்தில் பிணிப்பேடைகள் அல்லது ரண ரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு மே மாதம் 1 வந்தாருங்க. அந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாத காலங்கள் குரு அந்த இடத்துல இருந்தது. என்னதான் ஒரு ஓட்டம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் கூட சரிதான், அந்த ஓட்டத்துக்கு ஏதாவது சில சில தடைகளும் சில சில அலைச்சல்களும் சில சில அழுத்தங்களும் தனுசு ராசிக்கு இருந்தது. ஏன்னா தனுசுன்றது எப்பவுமே ஓஞ்சி உட்காரக்கூடிய ராசி கிடையாது. விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் உதாரணமே நீங்கள் தான். எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் தனி மனுஷனாக நின்று சமாளிக்கக்கூடிய துணிவை தனுசு ராசிக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருப்பார். ஏன்னா வில்லுக்கோர் விஜயன் அப்படின்ற சொல்லுக்கே பிறந்தவன் சொல்லக்கூடிய அர்ஜுனன் பிறந்திருக்கக்கூடிய ராசி. தான் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஸோ அவர்கள் தான் நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிப்பாங்க. தனுசு அப்படி தான், எந்த லெவலுக்கு இறங்கி அடிக்கக்கூடிய ராசி. ஒரு குறி வச்சுட்டு அதை அடைஞ்சே தீர்வீங்க, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி அடுத்தவங்க செயல்படக்கூடியது, அடுத்தவங்க தொடக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் எளிமையாக தொடக்கூடிய நிலையை உங்களுடைய ஜாதகத்துக்கு கடவுள் கொடுத்துட்டு இருந்தார். பட் எடநாட்டு சனி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மறக்க முடியாத வழியையும் அனுபவத்தையும் பெரிய பாடத்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருச்சு. இனிமேல் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த 7.5 வருஷம் வாழ்க்கையே சொல்லி கொடுத்தது, எது சரி எது தப்பு, யார் நல்லவன் யார் கெட்டவன், எது சூழ்ச்சி எது துரோகம், எது பண்ணணும் எது செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம், எது செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு அது பாதகம் என்பது உள்பட கடவுள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அந்த சனி முடிஞ்சு போச்சுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு. இருந்தும் 4 இப்போதைக்கு ராகு 10 கேது. 4 இடம் என்பது ராகுன்றா தாய், மன, வீடு, வாகனம், தொழில். குருமனையில் ராகு இருக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி அர்தாஷ்டமத்தில் அது பலம்தான். கடவுள் புண்ணியத்தில் மண் வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, சொத்து சொகம் சேர்ப்பீங்க, வண்டி வாகனத்துக்குரிய அமைப்போடு வாழக்கூடிய அனுகூலத்தை எல்லாத்தையுமே அது ஏற்படுத்தும். இருந்தும் குரு 6 மறையும் பட்சத்தில் அந்த ராகு வலுவிழந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் கடவுள் உங்களுக்கு மாற்ற போகிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 15 அப்புறம் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு புது சொத்து வாங்குவீங்க, ஒரு புது மண் வாங்குவீங்க, புது மனம் வாங்குவீங்க, புது வீடு வாங்குவீங்க, புதுசாக தொழில் தொடங்குவீங்க, அல்லது புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு உங்களுடைய ஜாதகப்படி சத்தியமாக நடந்தே தீரும். 10 இருக்கக்கூடிய கேது, அந்த கேதுவினுடைய மீது படக்கூடிய அந்த வக்ர குருவினுடைய பார்வை என்பது கண்டிப்பாக பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் தனுசு ராசிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொறுப்பு கிடைக்கும், நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி கிடைக்கும். ஒரு நல்ல அடையாளமும் அங்கீகாரத்தையும் தனுசு ராசிக்கு கடவுள் இந்த பீரியடில் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உடம்புல ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்குங்க, என்ன வைத்தியம் பார்த்தாலும் எனக்கு சரியாகல, ஏகப்பட்ட சிக்கல் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று போனால் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவன் புண்ணியத்தில் உடம்பு உங்களுக்கு சூப்பராக போதும், மனசு ரொம்ப தெளிவாயிடுங்க. இதுக்கு முன்னாடி மனசில் குழப்பம் இருக்குது, சஞ்சலம் இருக்குது, ஏதாவது ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை யோசிச்சுட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்காக எப்பவுமே கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நினச்சி தான் வேதனைப்பட்டு அழிஞ்சு போகிற ராசி தனுசு ராசி. நம்ம நல்லா இருந்தாலும் சரிதான், அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் அப்படி இருந்தாலும் சரிதான், உங்களையே எதிரியாக பார்த்துட்டு தான் எல்லாரும் விலகி போவான். அப்படிப்பட்ட உங்களுக்கே கடவுள் வந்து கடும் மன உளைச்சலை கொடுத்தது கடந்த காலம். ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். விலகி போனவன் எல்லாம் உங்களை தேடி வருவான். உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் கௌரவமும் அடுத்தவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குங்க. ஊருக்கு ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு போனால் ஒரு மன உளைச்சல், ஒரு சோர்வு, ஒரு அழுத்தம், இல்லை ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குது வீட்டில் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் சூப்பராக இருக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் குதூகலமும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியும் செய்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான காலம். படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும். கையில் பணம் தங்கலை நினச்சவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் பணத்தட்டுப்பாடு சரியாயிடும். அல்லது எதிர்பார்த்த ஒரு பணம் எனக்கு ஒரு பெருந்தொகை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய தொகை வர்றதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. அதே மாதிரி நண்பர்களால் இருந்த சிக்கல், பழக்க வழக்கத்தில் இருந்த பிரச்சனை, ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ 3 சனி வந்து உட்கார்ந்துருக்கு. 3 சனி இருந்துச்சுன்னா போன டிசம்பர்லேருந்து சனி,
யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், 9 மாசமாக நல்லா பேசுகிறவங்க எதிரியாவாங்க, நல்லா பழகிறவங்க எதிரியாவாங்க. நீங்கள் யார் மேலே நல்லா நம்பிக்கை வச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லது இப்படிலாம் நடக்குமா, இவங்களாம் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆவாங்களா அப்படின்னு நினைக்காதவங்களாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறி இருப்பாங்க இந்த காலத்தில். பட் அப்படி இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும், விரும்பியவர்கள் தானாக விலகி வந்து சேருவார்கள், உங்களை ஒதுக்கி விட்டுட்டு போனவங்களாம் உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் தனுசு ராசிக்கு ஏற்படும். அதே மாதிரி மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் இது எல்லாமும் மறை. தாயோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும். மன ரொம்ப நாளாக வாங்கிட்டு கையெழுத்து போட முடியல, டாக்குமெண்ட் பிரச்சனையாக நின்று போச்சுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சரியாயிடும். அல்லது சொத்து பத்தில் ஏதாவது தேவையில்லாத வெள்ளங்க சிக்கல் இருந்துச்சுன்னா ஆண்டவ புண்ணியத்தில் அது எல்லாமும் சரியாகி ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டங்களில் புதிய மண்மனை சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, வீடு சேர்க்கை இது எல்லாமும் தனுசுக்கு உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த தனுசு ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் இந்த 4 மாத காலம் பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான காலம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முக்கியமான முயற்சிகளையும் முடிவுகளையும் செஞ்சு கொடுப்பதற்கும் ஒரு ஏதுவான காலமாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பிள்ளைங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல்நலம் சரியாகும். 6ல் இருக்கிற குரு வக்கரத்துக்கு வர்றதுனால எதிரி தொல்லை விலகும், சத்ரு தொல்லை விலகும், கடன் தொல்லை விலகும். கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பெரிய நெருக்கடியில் மாட்டின்னு இருக்கேன், கடன் அடைக்கவே முடியல, 7.5 சனி பெரியல நான் பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா ஆண்ட முன்னியத்தில் அந்த கடன்லாம் இனிமேல் பகலவனை கண்ட பணி போல மறைஞ்சு போயிடுங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த தடை, இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல், கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, அல்லது பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாரும் ஒத்துமையாக சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். காதலர்களாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட கடவுள் புண்ணியத்தில் அந்த காதல் ஒரு திருமணத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை தரும். கடந்த ஒரு 3 வருஷமாக 8வது இடத்துல சனிப்பார் வந்துச்சனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கூட தனுசு ராசிக்கு ஒரு ஸ்டேபிளாக இருந்திருக்காது. நிறைய பேர் பேசினாலும் பழகினாலும் அது வந்து தேவை எதிர்பார்த்து பழகிறாங்க, அதுக்கு அடுத்தது விலகி போயிடுவாங்களேன் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தனுசு ராசிக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் 10ல் அந்த கேதுவால வக்ரகுரு பார்வைப்படுறதுனால கிடைக்கும். ஸோ லாபம் என்பது நிகர லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் தனுசு ராசிக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். நிறைய செலவுகளை கடவுள் புண்ணியத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்களை செய்கிறதுக்கு காத்திருக்கு. குறிப்பாக வக்ர சனியும் நல்ல பலன்களைத்தான் செய்யும், கவலைப்பட வேணாம். ஏன்னா 3ல் இருக்கிற சனி மறைவிட சனத்திலிருந்து வக்ரத்தில் கெட்டு போகும் பட்சத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விபரீதமான வளர்ச்சியும் மாற்றமும் திருப்பத்தையும் தனுசு ராசிக்கு கடவுள் கொடுப்பார். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 4ல் ராகு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஒரு பக்கம் அர்தாஷ்டம ராகு கொடுக்கும்னு சொன்னாலும் 4வது இடம் என்பது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது ஜாகிரதையாக இருக்கணும். இந்த பீரியட்லலாம் வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4ல் ராகு இருக்கிற வரைக்கும், அடுத்த 1 வருஷத்துக்கு. அந்த வாகனம் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம், தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி நீங்கள் ஓட்டினாலும் சரி, யார் ஓட்டினாலும் சரி, நெடுந்தூர பயணங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ல் கேது இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஒரு பதவியில் ஒரு பொறுப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா அதில் எப்படியா ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கும் 2 பேர் பார்க்கறதுக்கு இந்த டைமில் யோசிப்பாங்க. அந்த 10ல் கேது இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டாலே போதும். இந்த 2 விஷயத்தில் கவனம். அதே மாதிரி 10ல் கேது இருக்கிறதுனால அந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் 1-4 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அதிலே ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சாதகப்படி கொடுத்துட்டே நீங்கள் குற்றவாளியாக மாறுறதுக்கான சூழல்லாம் இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருந்துட்டாலே போதும். மற்றபடி கடவுள் புண்ணியத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாகத்தான் இந்த பீரியட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் இந்த குரு வக்ர பெயர்ச்சி இன்னும் உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முருகப்பெருமானுடைய கோவில் மலை மேலே எந்த கோயில் இருந்தாலும் சரிதான், அந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் மனதார போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை கடவுளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் செஞ்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு அன்னதானம் மாதிரி கூட நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. ஆண்டவ புண்ணியத்தை உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெளிச்சத்துக்குள்ளே போவோங்க. இந்த வக்ர குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியை தயவு கூர்ந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். தேங்கி இருந்த உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி வரும். தடைபட்டிருந்த உங்களுடைய அத்தனை காரியங்களும் ஒரு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். வழி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஒரு வசந்தத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருந்தே தீரும். மேலும் பல்வேறு விஷயங்கள் உங்கள் கூட நான் பேசுறதுக்கு காத்திருக்கேன். குறிப்பாக புத்தாண்டு பலன்கள் 2025 நம்ம சேனலில் வர காத்திருக்கு. ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.